ஹே எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தி ஃபேக்ட். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டீச்சர், ரைட்டர், விஷனரி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், சயின்டிஸ்ட், பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் என பல புனைப்பெயருடன் இருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரை பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்தியாவின் ஏவுகணை சோதனை செய்யும் இடமான ஒடிசாவில் அமைந்திருக்கும் வீரர்ஸ் தீவு கலாம் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அப்துல் கலாம் தீவு என 2015 பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் கலாம் அவர்களின் அறிவியல் மற்றும் விஞ்ஞான பங்களிப்பின் நிமித்தமாக UK ராயல் சொசைட்டி அக்டோபர் 2007 கிங் சார்லஸ் II பதக்கம் வழங்கியது. அது மட்டுமல்லாமல் 2008 மரியாதைக்குரிய உட்ரவ் வில்சன் விருது, 2013 நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டியின் வான்ப்ரோன் என பல விருதுகளை பெற்றுள்ளார் கலாம். மே மாதம் 26 கலாம் அவர்கள் சுவிட்சர்லாந்து சென்று சொற்பொழிவு ஆற்றினார். அவரின் நினைவாக சுவிட்சர்லாந்து அரசு அந்நாளை சயின்ஸ் டே, அதாவது அறிவியல் தினமாக அறிவித்துள்ளது. 1998 பொக்ரான் 2 அணு ஆயுத சோதனையின் வெற்றி உலகையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. இந்த வெற்றிக்கு கலாமின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. 1992 1999 அதாவது 7 டாக்டர் கலாம் அவர்கள் பிரதமரின் சீஃப் சயின்டிபிக் அட்வைசராகவும் DRDOவின் செக்ரட்டரியாகவும் பொக்ரான் 2 அணு சோதனை திட்டத்தின் தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் லபாரட்டரி ஆராய்ச்சியாளர்கள் மறைந்த கலாம் அவர்களின் சாதனைகளை கௌரவிக்க 2017 அவர்கள் கண்டுபிடித்த புது ரேடியேஷன் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவிற்கு சோலி பேசிலஸ் கலாமி என பெயரிட்டுள்ளனர். 2015 ஐநா டாக்டர் கலாமின் பிறந்த நாளை, அதாவது அக்டோபர் 15 உலகின் மாணவர்களிடையே இன்னோவேட்டிவ்னஸ், டைவர்சிட்டி மற்றும் மல்டி கல்ச்சரலிசம் என பலதரப்பட்ட கலாச்சாரங்களை வரவேற்கும் மனப்பான்மையை ஊக்குவிக்கும் நோக்கில் உலக மாணவர்கள் தினமாக அறிவித்துள்ளது. இவரின் சுயசரிதை விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னிச்சிறகுகள், முதலில் ஆங்கிலத்தில் தான் வெளியிடப்பட்டுள்ளது. பின்பு பிரெஞ்சு, சைனீஸ் உட்பட 13 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரின் வாழ்க்கை பயணம், வேலைகள் குறித்து 6 புத்தகங்களை எழுதியுள்ளார் கலாம். இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாட்டைச் சேர்ந்த 48 யூனிவர்சிட்டிஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷனிடமிருந்து டாக்டரேட் பட்டம் பெற்றுள்ளார் கலாம். எளிமையான வாழ்க்கை, மேன்மையான எண்ணங்கள் கொண்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11th ஜனாதிபதியாக 2002 முதல் 2007 பணியாற்றியுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் கலாம். இதற்கு காரணம், 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் பணியாற்ற அழைக்கப்பட்டு இந்தியாவின் முதல் SLV, அதாவது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3 திட்டத்திற்கு தலைவராக்கப்பட்டார். 20 PSLV மற்றும் SLV 3 திட்டங்களை மேம்படுத்தி காட்டிய சிறப்பு கலாம் அவர்களை சேரும். 1970 SLV திட்டத்தின் டெக்னாலஜியை பயன்படுத்தி 2 கண்டம் 8 கண்டம் பாயும் ஏவுகணை திட்டங்களையும் வெற்றிகரமாக இயக்கியுள்ளார் டாக்டர் கலாம். ஒருங்கிணைந்த ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவின் மிக வலிமையான ஏவுகணைகளான அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகள் அப்துல் கலாம் தலைமையில் தான் உருவாகின. ஆனால் பொக்ரான் 2 திட்டத்திற்கு பிறகுதான் கலாம் ஒரு நன்கு அறியப்பட்ட அணு விஞ்ஞானியாக பிரபலமானார். மக்களின் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்ட கலாம் July 27, 2015 ஷில்லாங்கில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாணவர்களிடையே உரையாடி கொண்டிருக்கும் நிலையில் மாரடைப்பால் காலமானார்.